விவசாயம் மற்றும் உணவுத் துறையில் இந்தியாவின் சாதனைகள் பாராட்டத்தக்கது என ஐநா அமைப்பான உலக உணவு திட்டத்தின் செயல் இயக்குநர் டேவிட் பிளேஸ்லே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை சந்தித்து பேசிய அவர், உலக நாடுகளுக்கு தேவையான உணவு தானியங்களை உலக உணவு திட்டத்துடன் இணைந்து இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஐநா குழுவினரை வரவேற்று பேசிய மத்திய அமைச்சர் தோமர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 1968 உலக உணவு திட்டத்துடன் இணைந்து இந்தியா பணியாற்றி வருவதாக கூறினார். ஏழைகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு உணவு திட்டங்களை பட்டியலிட்ட அவர், கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் போது நாட்டில் உள்ள 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதோடு உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியா உணவு தானியங்களை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.